இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் ரணில் தரப்பு வார விளக்கம் இந்த வார இறுதியில் இந்த விளக்கம் வழங்கப்பட இருப்பதான தகவல் குறித்த செய்தியாக இது அமைந்திருக்கிறது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பாக கடந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு குறித்து புதிய ஜனநாயக முன்னணி இவ்வாறு இறுதியில் விரிவான விளக்கம் ஒன்றை வெளியிட இருக்கிறது. இது குறித்த தகவல் குறித்தே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். அதில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்திருக்கிறது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே புதிய ஜனநாயக முன்னணி இதனை தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திர பட்டியலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னதாக இதுகுறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.